السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد أنبركم الله بن نيستكم مريا بريور غلي سخوذر غلي உங்கள் அத்துனை சலாமை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து சுன்னத் ஜமாத் மீடியா வழங்கும் சிறப்பு இரவுனுடைய சிறப்பு பயான் தலைப்பு எக்காலத்திற்கும் ஏற்ற மார்க்கம் இஸ்லாம் இதில் என்ன சந்தேகம் இஸ்லாத்தினுடைய முழுமையான கட்டமைப்பை புரிந்து கொள்ளாமல் எத்தனை பேர்கள் இஸ்லாத்தை விமர்சனம் செய்கிறார்கள் இஸ்லாத்தை குறை கூறுகிறார்கள் ஆனால் இஸ்லாத்திற்கு உள்ளே நுழைந்து பார்த்தால் இஸ்லாத்துக்குள் புகுந்து பார்த்தால் விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் கூட குறை காணக்கூடியவர்கள் கூட இஸ்லாத்தினுடைய சிறப்புகளையும் அது பொய்ந்திருக்கக்கூடிய சட்ட திட்டங்களையும் பார்த்து இஸ்லாம் என்பது ஒரு சுகமான காற்று தரக்கூடிய சொர்க்க பூங்கா என்றே விளங்குவார்கள் அறிவார்கள் அந்த அளவுக்கு இஸ்லாத்தினுடைய சிறப்புகள் எக்காலத்துக்கும் ஏற்றதாக வடிவம் பெற்றிருக்கிறது நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலேஹு வசல்ல மன்னவர்கள் இப்படி சொல்கிறார்கள் அல் இஸ்லாம் ஏலு இஸ்லாம் மிக்க மேலானது எந்த காலத்திலேயும் அதற்கு தோல்வி என்பது இல்லை தளர்ச்சி என்பது இல்லை என்று பெருமானாள் செலல்லாக அழிஹிவசல்லமன் அவர்கள் காட்டியிருக்கிறார்கள் இஸ்லாத்தினுடைய இரண்டாவது கடமை தொழுகை அதை கூட மனிதன் தன்னுடைய இயல்புக்கு தகுந்தவாறு தன்னுடைய சக்திக்கு தகுந்தவாறு அதை நிறைவேற்றிக் கொள்ளலாம் ஒரு மனிதனுக்கு நின்று தொழுக முடிகிறது என்று சொன்னால் நின்று தொழுகலாம் நின்று தொழுக முடியவில்லை என்று சொன்னால் உட்கார்ந்து தொழுகலாம் உட்கார்ந்தும் தொழுக முடியவில்லை என்று சொன்னால் படுத்துக்கொண்டு தொழுகலாம் இப்படி வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு இஸ்லாம் மனிதனுடைய சக்திக்கு ஏற்றவாறு சட்டத்தை அமைத்து வைத்திருக்கிறது இந்த கொரோனா வைரஸுடைய காலத்திலே கூட பாருங்கள் மசூதிலை வந்து நாம் தொழுகை நடத்த முடியவில்லை மஸ்ஜிதுகள்லாம் எல்லாம் பூட்டப்பட்டிருக்கிறது ஆனாலும் இருந்த இடத்திலேயே நம்முடைய இல்லத்திலேயே தொழுகையை நிறைவேற்றி கொள்ளலாம் என்று நம்முடைய மார்க்கம் அழகான சட்டத்தை சொல்லி இருக்கிறது ஆக எக்காலத்துக்கும் ஏற்றதாகவே நம்முடைய மார்க்கம் சட்டங்களை அமைத்து தந்திருக்கிறது உடலை வருத்திக்கொண்டு கொண்டு நேர்ச்சைகள் செய்யக்கூடாது இது நம்முடைய இஸ்லாத்திலே அனுமதி இல்லை ஒரு நாள் நபிகள் நாயகம் சொல்லதாக அழிஹி வசல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள் உரையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது ஒரு மனிதர் வெயிலில் நின்று கொண்டே இருக்கிறார் யார் அவர் என்று கேட்டார்கள் எதற்காக நிற்கிறார் அப்பொழுது தோழர்கள் சொன்னார்கள் அவர் பெயர் அபு இஸ்ராயில் அவர் நேர்ச்சி செய்திருக்கிறார் வெயிலிலே நின்று மௌன விரதம் இறக்க வேண்டும் மௌன விரதம் இருக்க வேண்டும் என்று நேர்ச்சி செய்திருக்கிறார் யார சொல்லா சல்லல்லாஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அவர் முதலிலே நிழலுக்கு வரட்டும் அவர் மற்றவர்களிடத்திலே பேசட்டும் அவருடைய நோன்பை மாத்திரம் நிறைவேற்றி கொள்ளட்டும் என்று பெருமானா சல்லாஹூ அலி வல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள் இஸ்லாத்தை பொறுத்தவரை உடலை வருத்தி கொண்டு வணக்கம் செய்வது என்பது இல்லை என்று பெருமானா செல்லல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தினுடைய ஏற்றமான நெறிகளை தோழர்களுக்கு எடுத்து காட்டினார்கள் பள்ளிவாசல்லே கூட அனைத்து தொழுகையாளிகளும் சமமாக நடத்தப்படுகிறார்கள் பின்னால் நிற்கக்கூடியவர் முந்தி வந்தால் முன்னாடி நிற்கலாம் இப்படி பள்ளிவாசல்லே புகுந்தவர்கள் வந்தவர்கள் அனைவர்களும் சமத்துவமாக நடத்தப்படுகிறார்கள் அங்கே எந்த தீண்டாமையும் இல்லை ஆனால் இன்றைக்கு கல்வியிலே அரசு பணிகளிலே ஏரி குலங்களிலே தீண்டாமையை ஒழித்து விட்டாலும் வழிபாட்டு தலங்களில் இன்னமும் தீண்டாமை தலைவிரித்து ஆடி தான் இருக்கிறது குறிப்பிட்ட வகுப்பினர்கள்தான் குருக்களாக மத போதர்களாக வர முடியும் குறிப்பிட்டவர்கள்தான் மூலஸ்தானம் வரைக்கும் செல்ல முடியும் இப்படி கோட்பாடுகள் இன்றைக்கும் இந்த நாட்டிலே நிலவி கொண்டிருக்கிறது ஆனால் இஸ்லாத்திலே அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை பள்ளிவாசலுக்குள் வந்துவிட்டால் அனைவரும் சமம் அதில் பணக்காரர் ஏழை நடுத்தரவாதி என்ற பாகுபாடெல்லாம் இஸ்லாத்திலே கிடையாது பள்ளிவாசலுக்கு வந்துவிட்டால் அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் அனைவரும் சமமாகவே நடத்தப்படுகிறார்கள் இதுவும் இஸ்லாம் எக்காலத்துக்கு ஏற்ற மார்க்கம் என்பதற்கு ஒரு மிக சரியான ஒரு சான்றாக இருக்கிறது இந்த சமத்துவத்தை பார்த்துதான் இன்றைக்கு உலகமெல்லாம் இஸ்லாம் கொண்டிருக்கிறது உலகமெல்லாம் இஸ்லாம் சென்று கொண்டிருக்கிறது ஒரு மணி நேரத்திற்கு இஸ்லாத்திலே ஏழு பேர்கள் சேர்கிறார்கள் ஆனால் இரண்டு மணி நேரத்திற்கு கிறிஸ்துவத்திலே அஞ்சு பேர் சேர்கிறார்கள் இணைகிறார்கள் இத்தனைக்கும் இஸ்லாத்தை பரப்புவதிலே அவ்வளவு முனைப்பு காட்டுவதில்லை அவ்வளவு முயற்சிகள் செய்வதில்லை தானாக பரவுகிறது ஆனால் கிறிஸ்துவத்தை கிறிஸ்தவர்கள் அதிகமாக பரப்புகிறார்கள் அதிகமாக மக்களிடத்தில் போய் சேர்க்கிறார்கள் அங்கே சேர்க்கை எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது காரணம் இஸ்லாத்தினுடைய சட்டங்களும் நெறிகளும் நெகிழ்வுத்தன்மை கொண்டது எந்த சூழ்நிலையும் இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கான முறைகள் இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவர் ஒளி செய்ய முடியவில்லை என்று சொன்னால் மாற்று சட்டம் இருக்கிறது தயமும் இருக்கிறது ஒருவர் சக்காத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு வசதி இல்லை என்று சொன்னால் அவர் சதக்கா கொடுப்பதற்கு மார்க்கம் சொல்கிறது சின்ன சின்ன சதக்காக்கள் கொடுத்து விடு தர்மம் செய்துவிடு என்று அதுபோல் இன்றைக்கு பெருநாள் நாம் பள்ளிவாசலை தொழுக முடியவில்லை என்று சொன்னால் வீட்டிலே நீங்கள் பெருநாளை தொழுது கொள்ளுங்கள் மாற்றுச் சட்டத்தை இஸ்லாம் சொல்லி காட்டியிருக்கிறது எல்லா நிலைகளிலேயுமே மாற்று சட்டத்தை இஸ்லாம் சொல்கிறது ஒருவர் இன்னொரு ஒருவரை கொலை செய்துவிட்டால் அவருக்கு கொலைதான் தண்டனை என்று இஸ்லாம் சொன்னாலும் கொலை சசி செய்யப்பட்டவுடைய பாதிக்கப்பட்டவுடைய குடும்பத்தினர்கள் மன்னித்தால் அந்த கொலையாளி விடுதலையாகிவிடுவார் என்றும் இஸ்லாம் சட்டத்தை அழகாக சொல்லி காட்டியிருக்கிறது இது மாத்திரமல்ல இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு முறை யாரை பார்த்தாலும் அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்து என்று சலாம் கூறுங்கள் என்று சொல்கிறது காரணம் ஒருவருக்கொருவர் சலாம் என்ற அந்த அமைதி சலாம் என்ற அந்த சாந்தி தேவைப்படுகிறது ஆனால் மற்றவர்கள் சொல்லக்கூடிய குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் குட் நைட் என்ற வார்த்தைகளை நாம் எல்லா நேரத்திலையும் சொல்ல முடியாது ஒரு ஜனாசாவுடைய வீட்டில் போய் குட் மார்னிங் நல்ல காலை என்று சொன்னால் அந்த வீட்டுக்காரர்கள் அடிக்க வந்து திட்ட ஆரம்பித்து விடுவார்கள் ஆனால் அதே வீட்டிலே அசலாமா அலைக்கும் உங்கள் மீது சாந்தி உண்டாவதாக அமைதி உண்டாவதாக என்று சொன்னால் அவர்கள் சமாதானமாகி விடுவார்கள் ஆக அருமையானவர்களே இஸ்லாமிய மார்க்க நெறிகள் என்பது எக்காலத்துக்கும் ஏற்ற ஒரு நெறியாக அமைந்திருக்கிறது நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலிஹு செல்லம் அவர்கள் எடுத்தோதிய எடுத்து வந்த அந்த இஸ்லாம் இன்றைக்கு உலகமெல்லாம் பரவியிருக்கு காரணம் அது அதனுடைய கோட்பாடுகள் நெறிமுறைகள் அனைவரும் பின்பற்றக்கூடிய வகையிலே அமைந்திருக்கிறது பெருமானா சலதா வளைகுஸ்வன் சொன்னார்கள் அண்டை வீட்டுக்காரர்கள் அவர்கள் மாற்று மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் யூதர்களாக கிறிஸ்தவர்களாக முஷ்லிக்குகளாக இருந்தாலும் அவர்களுக்கும் நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு அண்டை வீட்டுக்காரர்கள் கண்டுகொள்ளாத நிலைமையில்தான் நடத்தப்படுகிறார்கள் ஆனால் இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை யாராக இருந்தாலும் அண்டை வீட்டுக்காரர்களை அன்பு செலுத்தி வாழுங்கள் அரவணைத்து வாழுங்கள் என்று இஸ்லாம் சொல்லிக்காட்டியிருக்கிறது இஸ்லாம் எல்லா காலத்துக்கும் ஏற்றமான மார்க்கம் என்பதற்கு இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகளும் ஒழுக்க நெறிகள்தான் காரணம் மலம் ஜலம் கழிப்பதனிய ஒழுக்கத்தை கூட இஸ்லாம் அழகாக காட்டியது என்று சொன்னால் மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் எப்படி வாழ வேண்டும் எப்படி மற்றவர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் சக மனிதனிடத்திலே நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் தெளிவாக சொல்லி காட்டியிருக்கிறது அப்படிப்பட்ட இஸ்லாமிய மார்க்கம் எல்லா காலத்திற்கும் ஏற்றமான மார்க்கமாக இருக்கிறது இன்றைக்கு உலகமெல்லாம் இஸ்லாம் பரவி கொண்டிருக்கிறது உலகம் முழுக்கு மூளை முடுக்கெல்லாம் இஸ்லாம் பரவி மக்கள் சார சாரையாக அணியினியாக இஸ்லாத்துக்கு வந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இறுதி வெற்றி இஸ்லாக்கு இஸ்லாத்திற்குத்தான் கிடையும் இஸ்லாத்திற்குத்தான் கிட்டும் இறுதி வெற்றி இஸ்லாத்தை நோக்கி தான் இருக்கிறது உலகமெல்லாம் இஸ்லாம் ஒருபுறம் விமர்சனம் செய்யப்படுகிறது அது ஒரு தீவிரவாதம் பயங்கரவாதம் என்று இல்லை இல்லை இஸ்லாம் என்று சொன்னாலே அமைதி என்று பொருள் சாந்தி என்று பொருள் அதனுடைய தன் பெயரிலேயே அமைதியும் சாந்தியும் வைத்திருக்கக்கூடிய அந்த இஸ்லாத்திலே எப்படி தீவிரவாதம் பயங்கரவாதம் இருக்க முடியும் இஸ்லாத்துடைய வளர்ச்சியை தடுப்பதற்காக வேண்டி சிலர்களுடைய தீய விமர்சனம் என்பதை உலகமெல்லாம் வெகு சீக்கிரத்திலே புரிந்து கொண்டு உலகமெல்லாம் இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடிய காலம் வெகு தூரத்திலே இல்லை இஸ்லாம் உலகமெல்லாம் போய் சேரும் இஸ்லாம் தான் இந்த உலகிற்கு ஏற்றமான மார்க்கம் என்பதிலே எல்முனை அளவும் சந்தேகமில்லை அல்லாஹு ஜல்ல ஷான் தாலா இஸ்லாத்திலே பிறக்க வைத்த நம் அனைவருக்கும் இறுதி வரைக்கும் இஸ்லாத்தினுடைய நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்வதற்குரிய வாய்ப்புகள் அனைத்தையும் வழங்கிடுவானாக வாகுரு தாவா அனி அஹமது இல்லாஹி ரப்பிள் I mean...